உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் 19 தாக்கம். உலகெங்கிலும் சுமார் 150,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. உலக சுகாதார அமைப்பிற்கான நிதி பங்களிப்பை நிறுத்திக்கொள்ள அமெரிக்கா முடிவு. ஐரோப்பாவின் சில நாடுகள் கோவிட் தாக்கம் காரணமாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு. மற்றும் தென்கொரிய நாடாளுமன்ற தேர்தல், அதிபர் மூன் ஜேயின் தலைமையிலான ஜனநாயக கட்சி வெற்றி. இப்படி பல செய்திகளை கொண்டது இந்த தொகுப்பு. தொடர்ந்து பாருங்கள். உலகில் உள்ள மக்களின் ஆரோக்கியம், நல்வாழ்வு, பொருளாதாரம், அரசியல், நிதிநிலை, வணிகம், உணவு பழக்கம், கலாச்சாரம், தனிநபர் ஒழுக்கம், கட்டுப்பாடு, சமூக புரிதல் என்று அனைத்து துறைகளிலும் தனது கொடுமையான முத்திரையை பதித்துள்ளது கோவிட் 19. உலக மக்களில் பலரின் முன்னேற்ற கனவுகளை விழுங்கி வரும் கோவிட் 19 தொற்றினால் இதுவரை சுமார் 200 நாடுகளைச் சேர்ந்த 150,000 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இத்தொற்றினால் இதுவரை உலகெங்கும் சுமார் 23 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட் 19 பிறப்பிடமான ஊகானில் தற்போதைய கணக்கெடுப்பிற்கு பிறகு 4,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட் 19 பரவத் தொடங்கிய ஊகானில் சமீபத்தில் உயிரினங்களை உணவிற்காக விற்கும் கடைகள் திறக்கப்பட்டிருப்பது மற்றும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து இப்பகுதியில் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை கோவிட் 19 தாக்கம் சுமார் 39,000 பேரின் உயிரிழப்புக்கு காரணமாகி உள்ளது. கோவிட் 19 தாக்கம் குறித்து செய்தியாளர்களிடையே பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், இன்னும் சில நாட்களில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் பொருளாதாரம் திறந்துவிடப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளார். இங்கிலாந்தில் இதுவரை கோவிட் 19 தொற்றினால் 14,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தற்போதைய அறிவிப்பின்படி இந்நாட்டில் முடக்க நிலை இன்னும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்றினால் இத்தாலியில் சுமார் 23,000 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இத்தாலியில் சில நாட்களாக குறைந்து வருவதால் தொற்று பரவலை தடுக்க விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இருபதாயிரத்திற்கும் மேலான உயிரிழப்புகளை சந்தித்துள்ள ஸ்பெயினிலும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட இருப்பதாக தெரிகிறது. ஜெர்மனியில் 4,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் பொது நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வரும் ஆகஸ்ட் 31 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பள்ளிக்கூடங்கள், மற்ற கல்வி நிறுவனங்கள் இன்னும் சில நாட்களில் திறக்கப்படவிருக்கின்றன. அதே நேரத்தில் வணிக வளாகங்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்றினால் சுமார் 200 பேர் உயிரிழந்துள்ள ஜப்பானில் நாடு தழுவிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அந்நாட்டு பிரதமர் ஷின்ஷோ அபே, நகர்ப்புறங்களில் மருத்துவ வசதிகள் கிடைப்பது எளிதாக உள்ள நிலையில் கிராமப்புறங்களில் மருத்துவ வசதிகள் கிடைப்பது அரிதாக இருப்பதோடு மூத்த குடிமக்கள் கிராமப்புறங்களில் வாழ்வதால் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார். கோவிட் 19 தாக்கத்தினால் 140-க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்தித்துள்ள ரஷ்யாவில் நிலைமையை எதிர்கொள்ள இராணுவம் பணியமர்த்தப்படலாம் என்று அதிபர் புட்டின் கூறியுள்ளார். கோவிட் 19 தொற்றினால் சுமார் 20,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யாவில் அடுத்த 2 வாரங்கள் நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும் என்றார் அவர். பிரேசிலில் கோவிட் 19 தாக்கத்தினால் 2,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தொற்றின் தாக்கத்தை எதிர்கொள்வது குறித்து பேசிய பிரேசில் அதிபர் போல்சனாரோ, மக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடப்பது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் அல்லது நாட்டின் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். மூடுதல் பற்றிய முடிவு குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்டேட்டாவோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளின் காரணமாக சுகாதாரத்துறை அமைச்சரை அதிபர் போல்சனாரோ பதவி நீக்கம் செய்துள்ளார்.
கோவிட் 19 தொற்று நம் தலைமுறை சந்திக்கும் கடுமையான விளைவுகளை கொண்ட உலகளாவிய தொற்றாகும். இதற்கு முன்னதாக 6ஆம் நூற்றாண்டில் எகிப்திலும் 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலும் பரவிய தொற்று மற்றும் சென்ற நூற்றாண்டில் ஸ்பெயினில் தொடங்கி ஐரோப்பா முழுவதும் பரவிய காய்ச்சல் ஆகியவை உலகெங்கும் லட்சக்கணக்கான உயிரிழப்புகளுக்கு காரணமானது. தற்போதைய கோவிட் தொற்று படிப்படியாக தனது வீரியத்தை துறந்து உயிரிழப்புகளுக்கு காரணமாவதை மறந்து உலகிலிருந்து பறந்து போய் உலக மக்களின் ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்க வேண்டும் என்பதே அனைவரின் அவா. உலகிலேயே கோவிட் 19 தொற்றினால் அதிக உயிரிழப்புகளை சந்திக்கும் நாடாக உள்ளது அமெரிக்கா. இந்நாட்டில் இதுவரை 39,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதிலும் நியூயார்க் நகரில் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் பற்றிய செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இதனால் இந்நகரில் தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. மேலும் மருத்துவ பணியாளர்கள், மருத்துவ உபகரணங்கள், மருந்து மாத்திரைகள், முகக்கவசங்கள், கை உறைகள், படுக்கை வசதிகள் என அனைத்திற்கும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று உயிரிழந்தவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்துவதிலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதற்கிடையே வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடையே பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அமெரிக்காவில் கோவிட் தொற்றினால் சுமார் 65,000 பேர் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறினார். இது போன்றதொரு நிலை என்றைக்கும் வரக்கூடாது என அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். இச்சூழலில் பல மாநில ஆளுநர்கள் மூடுதலுக்கு ஆதரவாக பேசியதை அடுத்து பெரும் சர்ச்சை எழுந்தது. கூடிய விரைவில் பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாடு கொண்ட அதிபருக்கும் ஆளுநர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. முக்கியமாக நியூயார்க் மாநில ஆளுநர் பொருளாதாரத்தை முழுமையாக திறந்துவிட்டால் அது மக்களின் நல்வாழ்விற்கும் ஆரோக்கியத்திற்கும் உகந்ததாக இருக்காது என்று கூறினார். சில மாநிலங்களின் சமூக இடைவெளி போன்ற கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் அல்லது நீக்கப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க பொருளாதாரத்தை படிப்படியாக முழுமையாக திறந்துவிட 3 கட்டங்களை கொண்ட திட்டத்தை வெளியிட்டுள்ளது. சமூக இடைவெளி, வணிக வளாகங்களை திறப்பது, அலுவலகங்களின் செயல்பாடு, பயணக் கட்டுப்பாடுகள், கல்வி நிறுவனங்களின் திறப்பு ஆகியவை குறித்து ட்ரம்ப் நிர்வாகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஒவ்வொரு கட்டத்திலும் 14 நாட்களை கால அளவாக கொண்டு கட்டுப்பாடுகளில் தளர்த்த ஆளுநர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது குறித்த முடிவுகளும் அதன் விளைவுகளும் மாநில ஆளுநர்களின் பொறுப்பாக இருக்குமே அன்றி நடுவண் அரசுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட சீனாதான் காரணம் என்று நிரூபிக்கப்பட்டால் அந்நாடு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று பரவலை தடுப்பதிலும் இதை கையாள்வதிலும் சீனா வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடக்கத்தில் அமெரிக்காவுடன் சீனா ஒத்துழைத்து செயல்படவில்லை என்று ட்ரம்ப் கூறினார். இந்த தொற்று ஏற்படுவதற்கு முன்பு வரை சீனாவுடனான உறவு சுமூகமாகவே இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் அமெரிக்காவில் அனைவருக்குமே அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று கூறிய அவர், உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்ந்து வரும் அமெரிக்க பொருளாதாரத்திலும் இந்த தொற்று பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பது ஒரு கேள்வியாகவே உள்ளது. அமெரிக்க மக்களின் நல்வாழ்விற்கு சமூக இடைவெளியும் மூடுதலும் உகந்ததா அல்லது பொருளாதாரத்தை திறந்து விடுவது சிறந்ததா? இதற்கு சில வாரங்களில், சில மாதங்களில் பதில் கிடைக்கக்கூடும் என்றே கூறலாம். உலக சுகாதார அமைப்பிற்கு அமெரிக்கா வழங்கும் நிதியை நிறுத்திக் கொள்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அதிபர், கோவிட் 19 நோய் தொற்று பரவத் தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் உலக சுகாதார அமைப்பு தமது அடிப்படை கடமையை உரிய முறையில் ஆற்ற தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் இவ்வமைப்பு சீனாவிற்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் அவர் கூறினார். ஐநா அமைப்பான உலக சுகாதார அமைப்பிற்கு கடந்த ஆண்டு 400 மில்லியன் டாலர்களை அமெரிக்கா வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். அதனால் அமெரிக்காவுக்கு என்ன பயன் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து ஆராய வேண்டியுள்ளதால் நடப்பு ஆண்டில் உலக சுகாதார அமைப்புக்கு நிதி வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவின் முடிவு குறித்து கருத்து தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ், இந்த முடிவு வருத்தத்துக்குரியது என்றார். நெருக்கடியான நேரத்தில் நம்மிடையே பிரிவு ஏற்பட்டால் தொற்று பரவுவதற்கு அது சாதகமாக அமையும் என்று அவர் கூறினார்.
உலக சுகாதார அமைப்புக்கு வழங்கும் நிதியை நிறுத்தி வைத்து அதன் செயல்பாடுகளை தடுப்பதற்கு இது நேரம் அல்ல என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டு வரும் சுகாதார அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்கள் செயல்படுவதற்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். சர்வதேச சமுதாயம் ஒன்றுபட்டு செயல்பட்டு கொரோனா தொற்றையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் தடுக்க வேண்டியது தற்போதைய தேவை என்று அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அனைத்து தரப்பினரும் சண்டை சூழலை முடிவுக்கு கொண்டு வந்து நமது தலைமுறையின் உண்மையான எதிரியான கொரோனாவை எதிர்கொள்ள வேண்டும் என்று சிரியா, ஏமன், லெபனான், ஈராக் நாடுகளுக்கான ஐநா பிரதிநிதிகள் கூறியுள்ளனர். போருக்கான ஆயுதங்களும் சண்டை சச்சரவுகளும் அடங்கினால் மட்டுமே இது சாத்தியம் என்று அவர்கள் தங்கள் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தானின் இயல்பு வாழ்க்கை இம்மாதம் 30ஆம் தேதி வரை முடக்கி வைக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். மேலும் ரயில் மற்றும் சர்வதேச பயணத்திற்கான சேவைகள் இம்மாதம் 21ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் முடக்க நிலை விரைவாக விலக்கிக் கொள்ளப்படுமே ஆனால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று பிரிட்டனின் உளவுத்துறை நிபுணர்கள் கூறியுள்ளனர். சீனா ரஷ்யா எல்லையில் உள்ள மாகாணத்தில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை அடுத்து இந்த தகவல் முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் முன்னதாக கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதில் தவறு நிகழ்ந்துவிட்டதாக சீனா ஒப்புக்கொண்டிருக்கும் பின்னணியில் தற்போது அந்நாடு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 4000ஆக உயர்த்தி கூறியிருப்பதும் உலக நாடுகளின் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. அமெரிக்காவில் 600,000 மேலான கோவிட் 19 பரிசோதனைகளை நடத்துவதற்கான கருவிகளை தென்கொரியா அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் என்று அந்நாடு அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் கோவிட் 19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தென்கொரிய அதிபரோடு பேசியதை அடுத்து தென்கொரியா இப்பரிசோதனை கருவிகளை ஏற்றுமதி செய்ய முடிவு செய்துள்ளது. கோவிட் தொற்றின் காரணமாக உலகெங்கும் ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய விமான சேவை துறை பெரும் இழப்பை கண்டுள்ளது. இந்த இழப்பு 314 பில்லியன் டாலரை எட்டக்கூடும் என்று உலக விமானத்துறை அமைப்பு தெரிவித்துள்ளது. கோவிட் 19 தாக்கத்தால் ஆப்பிரிக்க கண்டம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று ஐநாவின் ஆப்பிரிக்காவுக்கான கமிட்டி கூறியுள்ளது. இக்கண்டத்தில் இத்தொற்றினால் 200,000 மேலானோர் உயிரிழக்கக்கூடும் என்று இவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் 2 கோடிக்கும் மேலானோர் ஏழ்மையான நிலைமையை சந்திக்கக்கூடும் என்றும் இவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. தென்கிழக்காசிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற காணொலி காட்சி மாநாடு நடைபெற்றது. கோவிட் 19 தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள வேலை இழப்புகள், உணவு பிரச்சினை மற்றும் மருத்துவ உபகரணங்களை இருப்பு வைப்பது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட் 19 உலகம் பெரும் அவதியை சந்தித்து வரும் நிலையில் அரசியல்வாதிகளும் அரசுகளும் தங்களை மையப்படுத்திக் கொள்வதை மறந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பச் செய்ய வேண்டியதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று போப் பெருந்தகை தமது ஈஸ்டர் செய்தியில் கூறியுள்ளார். சில வாரங்களுக்குள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை அடியோடு மாறியுள்ளதாக கூறியுள்ள பெருந்தகை ஏழை நாடுகளின் கடன் சுமை நீக்கப்படுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார். கோவிட் 19 பற்றிய தவறான தகவல்கள் உலகெங்கும் பரவாமல் இருக்க அனைத்து அரசுகளும் ஊடகங்களும் ஆதரவு வழங்க வேண்டுமென்று யுனெஸ்கோ கூறியுள்ளது. பேச்சு சுதந்திரத்தின் மீது கட்டுப்பாடுகள் விதிப்பதை அரசுகள் தவிர்க்க வேண்டுமென்று கூறியுள்ள யுனெஸ்கோ தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்கும் ஒரு சுதந்திர ஊடகத்தின் பங்கு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. கோவிட் 19 தாக்கத்தினால் நம்பிக்கை இழக்கக்கூடிய பல செய்திகளினூடே உற்சாகமும் நம்பிக்கையும் ஊட்டக்கூடிய சில நிகழ்வுகளும் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. இங்கிலாந்தில் உள்ள 99 வயது முதியவரான முன்னாள் இராணுவ வீரர் டாம் மூர் தனது வீட்டு தோட்டத்தை சுற்றி 100 முறை நடந்து தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடினார்.
இதுவே ஒரு செய்திதான் என்றாலும் இதையும் கடந்து அவர் தனது சாதனையை கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிட இதை ஒரு நிதி திரட்டும் நிகழ்வாக பயன்படுத்தியுள்ளார். வயது என்பது வெறும் எண்களால் ஆனது மட்டுமே, எண்ணங்களே நம் எல்லைகளை நிர்ணயிக்கின்றன. தென்கொரியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இது கோவிட் 19 தொற்றின் தாக்கத்தை எதிர்கொள்வதில் அதிபர் மூஞ்சியின் அரசின் நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது. 300 உறுப்பினர்களை கொண்ட தேசிய சபையில் ஜனநாயக கட்சி 163 இடங்களை பெற்றுள்ளது. 1987 ஆண்டிற்கு பிறகு இந்நாட்டில் ஒரு கட்சிக்கு இதுபோன்றதொரு பெரும்பான்மை கிடைத்திருப்பது இதுவே முதல் முறையாகும். வாக்குப்பதிவை பொறுத்தவரை 66% வாக்குகள் பதிவாகின. இந்நாட்டில் முதல் முறையாக 18 வயதை கடந்தவர்கள் வாக்களித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்குச்சாவடிகளுக்கு வந்த வாக்காளர்கள் சமூக இடைவெளி, முகக்கவசங்கள், கிருமி நாசினிகள், கையுறைகள் போன்ற கட்டுப்பாடுகளை பின்பற்றி வாக்களித்தனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் அந்நாட்டின் மத்திய குழுவின் அரசியல் பிரிவில் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான முடிவு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக சென்ற வருடம் ஹுனாயில் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புக்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையே நடந்த உச்சி மாநாட்டிற்கு பிறகு வடகொரிய தலைவரின் சகோதரி கிம் யோ ஜாங் முக்கிய பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தென்கொரியாவில் தேர்தல் நடைபெற்ற அதே நேரத்தில் வடகொரியா ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டது. இத்தகவலை தென்கொரிய ராணுவம் வெளியிட்டது. இந்த ஏவுகணைகள் தரையிலிருந்தும் போர் விமானங்களிலிருந்தும் ஏவப்பட்டன. வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறங்கும் ஜோ பைடனுடன் உள்கட்சி தேர்தலில் இருந்து விலகிய பெர்னி சாண்டர்ஸ் மற்றும் எலிசபெத் வாரன் ஆகியோர் ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். அது மட்டுமல்லாது முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவும் ஜோ பைடனுக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டும் நோக்கத்தோடு கைதிகள் பரிமாற்றம் குறித்து ஆப்கான் அரசுக்கும் தாலிபான் இயக்க பிரதிநிதிகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்து தாலிபான் 20 ஆப்கான் பாதுகாப்பு படையினரை விடுவித்துள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஆப்கான் அரசு தாலிபான் இயக்கத்தைச் சேர்ந்த 100 விடுதலை செய்திருந்தது. ஆப்கான் சமரச முயற்சிக்கான அமெரிக்க பிரதிநிதி கலீல் சாத் கைதிகள் விடுவிக்கப்படுவது அமைதிக்கான முக்கிய நடவடிக்கை என்று கூறியுள்ளார். இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டும் நோக்கத்தோடு ஐநா தலைமைச் செயலகம் ஏற்பாடு செய்திருந்த காணொலி காட்சி வழியான கலந்துரையாடலில் சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா, அமெரிக்கா உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஆப்கானிஸ்தானில் அமைதிக்கான மண்டல ஒத்துழைப்பு பற்றி இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் நாட்டில் ஒரு வருட காலத்தில் 3 நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்த பிறகும் இந்நாட்டில் நிலையான அரசு அமைப்பதற்கான சூழல் ஏற்படவில்லை. எந்த கட்சிக்கும் உரிய பெரும்பான்மை கிடைக்காததால் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்குமாறு அதிபர் ரெவ்லின் நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த 21 நாட்களுக்குள் நாடாளுமன்றம் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கவில்லை எனில் இஸ்ரேலில் இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் 4 நான்காவது முறையாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடும். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு வகை செய்யும் பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தின்படி இவ்வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் பொருளாதாரம், வணிகம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் உலக பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ள கோவிட் தாக்கத்தின் காரணமாக இந்த காலக்கெடு நீடிக்கப்பட வேண்டும் என்று பிரிட்டன் தனது கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று சர்வதேச நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டினா ஜார்ஜியா கூறியுள்ளார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1975 நடந்த இராணுவ சதியில் அந்நாட்டிற்கு விடுதலை பெற்றுத்தந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட வழக்கில் தலைமறைவாகிவிருந்த முன்னாள் இராணுவ தளபதி அப்துல் மஜீத் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு 45 பிறகு தூக்கிலிடப்பட்டார்.
1998 மஜீத்துக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை 2009 பங்களாதேஷ் உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது. இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் மகேந்திர சிங் தோனி சென்ற வருடம் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிக்கு பிறகு ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் என்று பாகிஸ்தானின் முன்னாள் விரைவு பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர் கூறியுள்ளார். அவருக்கு மிகுந்த மரியாதையோடும் கண்ணியத்தோடும் கிரிக்கெட் உலகம் பிரியாவிடை தர வேண்டும் என்று அவர் கூறினார். அமெரிக்காவின் மிசிசிப்பி மற்றும் லூசியானாவை தாக்கிய சூறாவளியால் 19 பேர் உயிரிழந்தனர். அதிவேக காற்றின் காரணமாக இப்பகுதியில் நிலச்சரிவு மற்றும் பெருவெள்ளம் ஏற்பட்டதோடு பல வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்தன. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் 2007@gmail.com. Oh,